ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம யாரு? நம்ம எல்லாரும் எப்படி இந்த பூமிக்கு வந்தோம்? நம்ம இங்கே வாழ்றதுக்கான ரீசன் தான் என்ன? இந்த பூமி மற்றும் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ச்சுவல் வேர்ல்டா, அல்லது நம்ம எல்லாருமே ஒரு அட்வான்ஸ்ட் ஹை ரெசல்யூஷன் வீடியோ கேமில் இருக்க கேரக்டர்ஸா, அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஏலியன் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கேஜில் இருக்கோமா, அல்லது ஹியூமன்ஸோட ஃபியூச்சர் வேர்ஷன் தான் நம்மளை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவாக்குனாங்களா? இப்படி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான இந்த சிமுலேஷன் டாபிக் சம்மந்தமாக பார்க்கலாம். நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம யாரு, நம்ம எப்படி இந்த பூமிக்கு வந்தோம், நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கான ரீசன் தான் என்ன, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை திங்க் பண்ணி பார்த்துருப்போம். இந்த கேள்விகளுக்கான ஆன்சரை ஹியூமன்ஸ் ஆதி காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸ்பிரிச்சுவல்ல மதங்களோட கொள்கை அடிப்படையா நாம மற்றும் நாம வாழ்ற இந்த உலகம் கடவுளால படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்து மதத்துல இப்பவும் கூட சில பேர் நம்ம எல்லாருமே லோர்ட் விஷ்ணு தூங்கும் போது அவரோட கனவுல வர்ற கேரக்டர்ஸ்ன்னு நம்புறாங்க. மற்றும் பெரும்பாலான மத கொள்கை அடிப்படையா நம்ம அண்ட் நம்ம வாழ்ற இந்த உலகம் ஒரு பொய்யான இல்யூஷன் சொல்றாங்க. மற்றும் நம்ம யாருன்னு தலை சிறந்த விஞ்ஞானிகள் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம பல நூறு வருஷங்களா அதை கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஸ்மார்ட் போன் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இப்ப இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி வீட்டுல இருந்துட்டு இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சோசியல் மீடியால நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி நமக்கே தெரியாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அண்ட் இப்ப கூட ஹியூமன்ஸ் இங்க இருந்துட்டே செவ்வாயில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸான ரோபோட்டை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல நூறு வருஷங்களுக்கு பிறகு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு, அவங்கள விட இன்டெலிஜென்டா யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஹியூமன்ஸை ஃபுல்லா அழிச்சிருவாங்கன்னு பல விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இதுக்கு பிறகு நம்ம மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ரோபோட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஃபியூச்சர்ல நம்மளை உருவாக்குவாங்கன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்துல வர்ற மாதிரி வேற்று கிரகத்திலேயோ அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியில இருக்க ரோபோட்ஸ் மூலமா டிசைன் செய்யப்பட்ட ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க இந்த பூமியில நம்மள அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவாக்கி வச்சிருப்பதா நம்புறாங்க. ஆனா சில விஞ்ஞானிகள் இதே விஷயத்த ரோபோட்னு சொல்லாம இந்த யூனிவர்ஸுக்கு வெளியே இருக்க ஏலியன்ஸ் தான் நம்மளோட யூனிவர்ஸ் உருவாக்கி பூமியை நம்மளோட வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் எலோன் மஸ்க் கூட நம்ம ஒரு ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ கேம் மாதிரியான ஒரு சிமுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கார். அதாவது இல்லாத ஒரு விஷயத்த ஆர்டிபிஷியலா டிசைன் பண்றதுக்கு பேர் தான் சிமுலேஷன். சாதாரணமா ஒரு வீடியோ கேமை டிசைன் பண்ற ஒரு ப்ரோக்ராமர் அந்த வீடியோ கேமோட மேப்ல இருந்து அங்க இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ் வரைக்கும் அதோட ஃபுல் மூவ்மெண்ட்டை டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமிங் டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் மூவ் ஆகும். ஆனா அந்த கேமுக்கு பின்னாடி இருக்க அந்த ப்ரோக்ராமோட கோடிங்ஸை நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் டிஎன்ஏயோட கோடிங்ஸ் அடிப்படையா தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டிஎன்ஏல இருக்க டிஃப்ரெண்டான நியூக்ளியோடைட் சீக்வன்சஸோட அடிப்படையா டிஃப்ரெண்ட் டைப்பான ப்ரோட்டீன்ஸ் உருவாக்கப்படுது. இந்த ப்ரோட்டீன்ஸ் மூலமா தான் நம்மளோட கிரௌத்ல இருந்து எல்லாமே கட்டுப்படுத்தப்படுது. இப்படிப்பட்ட இந்த உயிர்களோட பேசிக்கான டிஎன்ஏ கோடிங்கை டிசைன் பண்ணது யாரு? மதத்தை நம்புறவங்க இந்த டிஎன்ஏ கோடிங் கடவுள் மூலமா டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னு, விஞ்ஞானிகள் இது ஏலியன்ஸ் மூலமாவோ அல்லது ரோபோட்ஸ் மூலமாவோ டிசைன் பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. பல விஞ்ஞானிகள் நம்மளோட இந்த லைஃப் ஒரு கனவு மாதிரி, ஒரு உண்மை இல்லாத ஒரு இலூஷனா இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரணமா நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட நாக்கு மூலமா பிரைன் ஃபீல் பண்ணுது. ஆனா உண்மையாவே அந்த ஐஸ்கிரீம்ல இருந்து எதுவுமே நம்ம நாக்குக்குள்ள போறது இல்ல. அந்த ஐஸ்கிரீம் நம்ம நாக்குல டச் ஆகும் போது உடனே பிரைன் அந்த டேஸ்ட ஃபீல் பண்ண வைக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு கனவுல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட நம்மளோட பிரைன் உண்மையாவே நம்ம நாக்குல அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட ஃபீல் பண்ண வைக்குது. இதனால நம்ம கண் முழிச்சு பாக்குற வரைக்கும் நம்ம உண்மையாவே ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்னு தான் நம்பிட்டு இருப்போம். இதே மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப் கூட ஒரு மிக நீளமான கனவு மாதிரி, இன்னும் இந்த வாழ்க்கைங்கிற கனவுல இருந்து நம்ம வெளியே வர்ற வரைக்கும் இதை உண்மைன்னு நம்பிட்டு இருப்போம். இந்த லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிஜமே இல்லாத இல்யூஷன் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளா ஒரு லேப்ல ஒரு பாக்டீரியா ஸ்பீசிஸ ஒரு பிளேட்ல வளர்க்க ஸ்டார்ட் பண்ணா அந்த பாக்டீரியாவோட சைஸுக்கு அந்த பிளேட் பூமி மாதிரியும் அந்த லேப் இந்த கேலக்சி மாதிரியும் இருக்கும். இதே நேரத்துல அந்த பாக்டீரியாவால சுத்தி இருக்க நம்மள பார்க்க முடியாது. இதே மாதிரி நம்மள டிசைன் பண்ணவங்க இந்த கேலக்சியை விட மிக பெருசா கூட இருக்கலாம்னும், அப்படி இல்லைன்னா அவங்க 4வது டைமென்ஷன்ல கூட இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனாலும் சில விஞ்ஞானிகள் இப்ப இருந்து ஒரு 2000 இயர்ஸுக்கு அப்புறமா இருக்க ஹியூமன்ஸோட ஃபியூச்சர் வெர்ஷன் தான் நம்மள எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னு நம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.